ஆரம்பித்த விஷயத்தை ஆரம்பித்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒத்துழைப்பாக இங்கு வந்திருக்கின்ற நம்மளுடைய நியானான புகழ் கோபிநாத் அவர்களையும் ரங்கராஜ் பாண்டே அவர்களையும் நம்மளுடைய மருத்துவக் கல்லூரியின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி அவர்களையும் மை மெடிக்கல் சப்ளை சிஇஓ மிஸ்டர் ராஜராஜன் அவர்களையும் மற்றும் எம்ஜிஎம் ஹெல்த் கேர்னுடைய சேர்மன் டாக்டர் எம் கே ராஜகோபால் அவர்களே, வெங்கடேஸ்வரா சேர்மன் ராமச்சந்திரன் அவர்களே மற்றும் ட்ரிபிள் எம் காவேரி மருத்துவமனையினுடைய எம்டி டாக்டர் அரவிந்தன் அவர்களே மற்றும் ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தை எட்டும் உங்களுடைய சப்போர்ட்டோட. எனக்கு இதில் வந்து சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒரு முகம் தெரியாத ஒருத்தர் வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து அப்பா அம்மா வந்து இங்கே வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க, அவங்களுடைய பையன் வந்து அல்போசி பையன் ஒரு பையன் ரெண்டு பையன் இருக்கவங்க ஒரு பையன் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா ஃபாரினில் யூஎஸ் போனாங்கன்னா அவங்க அங்கேயே செட்டில் ஆகிட போகிறாங்க மேரேஜ் ஆகிட்டு. ஸோ யார் பேரண்ட்டை டேக் கேர் பண்ணுறதுன்ற ஒரு கஷ்டத்தில் இருக்குல்ல, அவர் அங்கே இருந்துட்டு அந்த ஆப் மூலிமா மெடிக்கல் ஷாப் ஆப் மூலிமா அவருடைய பேரண்ட்டுக்கான டெஸ்ட்டு மெடிசன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுவும் மாதம் மாதம் ரிவ்யூ எடுத்துகிட்டு வரணுக்குள்ளே அந்த அந்த அப்பா இருக்கார் இல்லைங்களா, அந்த அப்பாவும் அந்த பையனும் பண்ணுற அந்த தேங்க்ஸ் பண்ண அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, கூகுள் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு எங்கேயே ஒரு யூஎஸில் இருக்கிற பையன் இங்கே இருக்கிற பாண்டிச்சேரியில் இருக்கிற வந்து அப்பா அம்மாவை கவனிக்கிறது இந்த ஆப் மூலிமா கனெக்ட் ஆகிறது வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது வந்து இந்த இந்த ப்ராடக்ட் ஆரம்பித்ததுலேயே ஒரு சந்தோஷமான தருணமாக நினச்ச ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ இந்த சந்தோஷங்கள் இந்த வசதிகள் எல்லா குடும்பத்துக்கும் போய் சேரணும், அதுவும் குறைஞ்ச விலையில் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் போய் போகணும் அப்படின்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம், லேப் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி 20% 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அஃபோர்டபுள் போனால காசு கன்வீனியண்ட்டாக அவங்க வீட்டுக்கு போய் சேரணுன்றது தான் இந்த மை மெடிக்கல் ஷாப்புடைய நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறதுக்கு உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் கடவுளுடைய அனுகிரகமும் வேண்டி வாழ்த்து நன்றி கூட விட வருகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். அடாது மழை பெய்தாலும் விடாது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சதை செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு சாரோடைய செயலே தான், ஒன்று செய்யணும்னு நினச்சா செஞ்சிடறது அப்படின்னு. வாழ்த்துக்கள், குட் லக். மை மெடிக்கல் ஷாப், நான் ஒரு 5 மினிட்ஸ் பேசிடுறேன். சில விஷயங்கள் நடக்கும்போது சில யதார்த்தங்களை சொல்கிறது எனக்கு பிடிக்கும், அதனால் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிடுறேன். இன்னொரு பக்கம் இந்த டெக்னாலஜியினுடைய பலனை எட்ட வேண்டிய மக்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. பெரும்பாலும் டெக்னாலஜியில் என்ன சிக்கல் வந்துருதுன்னா, டெக்னாலஜி வெளில எக்யூப்டாக பண்ணிடுறோம், ஆனால் அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சிப்பந்திகளை தயார் செய்வதில் பல நேரங்களில் இங்கே சிக்கல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கார் புக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை பலமுறை அனுபவிச்சிருக்கேன். காலையில் ஒரு 4:30 மணிக்கு கார் புக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், 4:30 மணிக்கு ஏன்னா 4 மணிக்கு வந்து கிடுக்குன்னு பல்ல விலைக்கு விட்டு அரை குறையாக குளிச்சுட்டு அப்புறமா டப்பம் ஓடி போய் 4:30 மணிக்கு கார் ஏறினோம்னா 5 மணிக்கு ஏர்போர்ட் போயிடலாம், 5:30 ஃப்ளைட்டு அப்படின்னா 3 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், எங்கே இருக்கீங்க அப்படிம்பார். 3 மணிக்கு ஃபோன் போட்டு எங்கே இருக்கேன்னு ஒருத்தன் கேட்குறானே, நீ யாருமே நமக்கு தெரியாது, எங்கே இருக்கீங்கன்னா வீட்டில் இருக்கேன், அதான் வீடு எங்கே இருக்கு கேட்கணும் இல்லை, நான் பால் ஊற்றிட்டே நிற்கிறேன், எங்கே வரணும், எந்த பால் ஊற்றிட்டே நீ நிற்கிற. டெக்னாலஜியை பக்கமாக அழகாக ஒரு பண்ண முடிஞ்ச நம்மளால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களே, அவங்கள ஒரு பக்கம் நம்ம பயிற்சியே பெரிய அளவுக்கு கொடுக்கல. நாட் ஜஸ்ட் திஸ், நீங்கள் பேங்கிங் செக்டருக்குள்ளேயும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி, இப்போ வந்து ஒரு ஏடிஎம் மிஷினில் நம்மளாக பணத்தை போடுறதுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு அவங்க காசு எடுத்துக்கிறாங்க அது வேறு விஷயம், நம்மளே காசு போடுறோம்ல. நீங்கள் பல பேங்க்கில் இது எப்படி போடுறோம் யாரையா கூப்பிட்டு கேளுங்களேன், 10 பேரை கேட்பாங்க. ஸோ டெக்னாலஜி ஒரு பக்கம் சூப்பராக பண்ணுது. தட்ஸ் வை நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு சயின்ஸுக்கு ஹார்ட் இருக்கணும், ஒரு அறிவியலுக்கு இதயம் இல்லாத போது அது பெரிய சிக்கலை உண்டாக்கிவிடும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இதுவே லேட்டு சார், இதெல்லாம் நீங்கள் இன்னும் முன்னால் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நிறைய விஷயம் ஆன்லைனில் வந்துருச்சு, சாப்பாடு ஆன்லைனில் வருவதற்கு முன்னதாகவே மருந்து ஆன்லைனில் வந்திருக்க வேண்டும், அதுதான் இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தம். ஸோ தட் டெக்னிக்கலாக இது ரொம்ப சூப்பராக 2020லேருந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கோம், பட் பெரும் சவாலாக நீங்கள் சந்திக்க வேண்டியது என்னவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்களோடு உங்கள் உரையாடல் என்ன என்பதில் தான் உங்களுக்கான சவால் பெரிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா இது 2 துருவங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு துறை. நீங்கள் மருந்து கொண்டு போய் ஒருத்தட்ட சேர்க்கிறீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லுவதும் உங்கள்கிட்ட கூட கேட்பாங்க. இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு வச்சுக்கலேன், அங்கே இருக்க செக்யூரிட்டியிலேருந்து எல்லாருக்குமே மருந்து பற்றி தெரியும் நானே நினச்சிட்டேன். அப்போலாம் நீ நினச்சிக்கப்படாது, டாக்டர் மட்டும் தான் தெரியும்னா நீங்கள் கேட்கப்படாது. இப்போ நம்ம இப்போ கார் சிக்னல் நின்னப்போ ஒருத்தர் கதவு தட்டி விண்டோ வரைக்கும் மழை எப்போ சார் விடும் அப்படிங்கிறார், அவர் நம்புகிறாரு நான் இப்போ எனக்கு தெரியும்னு,
நானும் செக் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட இங்கே வந்து பாண்டியிட்ட கேட்டேன், இன்றைக்கி நைட் சொல்கிறாங்களே மழை இருக்கா என்ன, வாட் இஸ் அப்டேட் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறேன். இல்லை சென்னையில் கம்மியாக இருக்கும், அங்கிட்டலாம் கொஞ்சம் கூட இருக்கும். அவங்க என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, இவங்க 24 மணி நேரம் டிவியில் பேசிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு. நைட் இட்லியா தோசையானே எனக்கு தெரியாது, எங்கள் வீட்டில் போனால் தான் தெரியும், எனக்கு கேட்கவே இல்லை. ஸோ த ப்ராப்ளம் ஹியர் இஸ் டெக்னாலஜி இஸ் க்ரோயிங், டெக்னாலஜி தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டே இருக்கிறது, ஆனால் மனிதன் அதை கையாளக்கூடிய இடத்தில் சிக்கலில் தவித்து கொண்டே இருக்கிறார். டெக்னாலஜி புதுசாக கையில் கிடைக்கிறப்ப அதை வேக வேகமாக நம்ம வளர்த்து கொண்டு போய் சேர்த்துறோம். அது எப்போது முழுமை பெறும்னா, அதுக்கு எப்போ ஹியூமன் டச் நம்மளால் கொடுக்க முடியுதோ அப்போது தான் அது முழுமை பெறும். மருத்துவம் சார்ந்த ஒரு ஆக்ட், இந்த விஷயத்தில் நீங்கள் கூடுதல் அக்கறையோடு செயல்படுவதன் வழியாக இந்தியாவின் மிகச்சிறந்த ஒரு ஆப்பாக நீங்கள் தலையெடுக்க முடியும். அதான் ரொம்ப முக்கியம். வந்த இடத்துல வாழ்த்திட்டு போகிறதுங்கிறது வேறு விஷயம், பட் உரிமையோடு எனக்கு இதில் சொல்லலாம். ஏன்னா நான் வந்தவனுமே சொன்னேன், அவர்கிட்ட சார்கிட்ட சொன்னேன், வித்தியாசமாக முதல் முறையை எப்போ தான் சந்திக்கிறோம், பிரின்சிபல் எல்லாரையும் பார்த்தேன், எல்லா பிரின்சிபலையும் பார்த்துட்டு எல்லாருடைய காலேஜுக்கும் தெரியும், உங்கள் குரூப்பில் எல்லா பிரின்சிபலும் எனக்கு வேண்டப்பட்டவங்க தான். பார்த்துட்டு முதல் முறையாக இது மாதிரி இடத்துல சந்திக்கிறோம், ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம சந்திப்போம் பேசுவோம். ஸோ எனக்கு அந்த உரிமை இருக்குங்கிற அடிப்படையில் இதை யதார்த்தமாக சொல்கிறேன். ஸோ இங்கே ரொம்ப முக்கியம், டெக்னாலஜி மட்டும் கிடையாது, ஹியூமன். தொழில்நுட்பத்தில் எப்போது மனிதன் இல்லையோ, ஹார்ட் இல்லையோ, ஒரு டெக்னாலஜிக்கு சோல் இருக்குங்கிறத எங்கே காட்ட முடியும்? டெக்னாலஜிக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது அப்படிங்கிறத யாரால் காட்ட முடியும்? டெக்னாலஜியால் காட்டவே முடியாது, டெக்னாலஜியால் அதை காட்டவே முடியாது, அதை மனிதனால் மட்டும்தான் காட்ட முடியும். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் மனிதன் டெக்னாலஜியை விட ஒரு படி மேலே இருக்கான். ஸோ இதை செயல்படுத்தக்கூடிய சிப்பந்திகள், பணியாளர்கள், செயல் வீரர்கள், இவர்கள் எல்லோரும் இந்த டெக்னாலஜிக்கு இருக்கக்கூடிய இதயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆட்களாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்புறம் ரொம்ப நாள் பிடிக்கும் மக்கள் இதை புரிந்து கொள்வதற்கு. ஏன்னா இன்னமும் கூட நான் மிஸ்டர் அரவிந்தனோட பேசிகிட்டு இருந்தப்போ நாங்கள் இடையில பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் என்னதான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டாக்டர் அவர்கிட்ட போனால் தான் எனக்கு சரியாக நம்ம நம்புவோம். அவருக்கு 1008 வேலை இருக்கும், அமெரிக்காவில் கூட கான்ஃபரன்ஸ் இருக்கலாம், நோனோ நான் அவரை பார்த்தா தான் சரியாக இல்லைங்க. இங்கே இருக்க எல்லாருமே தகுதியானவர்கள், எப்படி அவர்களிடம் நீங்கள் கொண்டு போய் சேர்ப்போம்? அது பெரிய சவால், ரொம்ப நாள் எடுக்காது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், அது டெஸ்ட்டாக இருக்கலாம், மருந்தாக இருக்கலாம், இல்லை ஆன்லைன் கன்சல்டேஷனாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், இந்த தொழில்நுட்பத்தின் வழியாக உங்கள் இதயத்தையும் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இன்றைக்கி உலகம் டெக்னாலஜி எல்லாமே விரல் முனையில் வந்துருச்சு. ஓகே, சாப்பாடு ஒரு என்டர் பட்டன் வந்துருச்சு, எவ்ரி அதர் என்டர் பட்டன் கம்ஸ் வித் இன்ஃபர்மேஷன் ஆர் அ ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னாங்க. எவ்ரி அதர் இன்ஃபர்மேஷன் கம்ஸ் வித் இன்ஃபர்மேஷன் ஆர் அ ப்ராடக்ட், இன்றைக்கி அதுதான் இந்த உலகத்துடைய பெரிய வசதி. ஆனால் இதை மக்களுக்கானதாக மாற்றுதல் என்பது தான் நம்ம அந்த டெக்னாலஜிக்கு செய்ய வேண்டிய நியாயம். டெக்னாலஜி எப்போதுமே ஜனநாயகமானது, அது ஆள் பார்க்க, அது மேலே கீழே அப்படின்லாம் பார்க்காது, அதை ஆக்சஸ் பண்ணுற எல்லாருக்கும் அது அதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். அப்போ அந்த டெக்னாலஜியில் ஒரு ஜனநாயகம் இருப்பதைப் போல, அதுக்கு ஒரு ஜனநாயகம் இருப்பதைப் போல நமக்கு ஒரு ஹார்ட் இருக்கணும், அந்த ஹார்ட்டை முன்வைத்து கொண்டு வரணும். அப்படி கொண்டு வருகிற போது தமிழகத்திலிருந்து இந்த தென்பகுதியிலிருந்து உருவாகிற இந்த மாதிரியான ஒரு ஆப் இந்திய அளவிலே மிகப்பெரிய இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பிகாஸ் நம்ம மக்களோட புலங்குறதுல ரொம்ப இயல்பாகவே பழக்கப்படுத்தப்பட்டவர்கள், அதனால் டெக்னாலஜி ஒரு பக்கம் தன்னுடைய வேலையை பார்க்கட்டும். ரெண்டு டீம் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வலியுறுத்துவதற்காக தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ், இந்த ஆப்பை க்ரியேட் பண்ணவங்க, இதோடைய டெக்னீஷியன்ஸ், இவங்களாம் எவ்வளோ தூரம் முக்கியமோ, அதே மாதிரி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவங்க, நேரடியாக மக்களோடு தொடர்பில் இருக்க போகிறவர்கள், இவர்கள் அதைவிட முக்கியமானவர்கள். டெக்னாலஜிக்கு இதயம் கிடையாது, அதோடைய இதயமாக இருக்க வேண்டியது நீங்கள் தான். ஸோ சாமானியர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு இதை கொண்டு வாருங்கள். அப்புறம் இந்த விஷன் ஸ்டேட்மெண்ட்டை நான் படித்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. அவர்கள் இருக்கிற இடத்துலேயே தேவைப்படக்கூடிய மருத்துவ வசதிகளை அஃபோர்டபுள் காஸ்டில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு டெக்னாலஜியின் பலன் என்பது சாதாரண மனிதனை போய் சேருவது தான் நியாயமாக இருக்க முடியும். அந்த முயற்சியிலும் நீங்கள் ஈடுபட்டிருப்பதற்காக இந்த அமைப்புக்கும் இந்த நிறுவனத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். குட் லக், ஆல் த பெஸ்ட். ஒரு யங் சிஇஓ உட்காந்துருக்காரு, உங்கள் அப்பா மேடையில் பேசுகிறதா நான் கவனிப்பேன், தீர்க்கமாக க்ளீனாக பேசுகிறார். ஒரு விஷயத்தை பேசுகிறாருன்னா, ஒரு காலேஜை பற்றி பேசுகிறாரா, அந்த காலேஜில் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, ஏது இருக்குன்னு ஒரு டக்கு 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 டக்குன்னு இன்றைக்கும் அந்த திருத்தம் அவரை வந்து பார்க்க வேண்டியிருந்தது, அதை பார்க்க முடிஞ்சது. அந்த திருத்தம் நீங்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் வில் பி கிரேட் ஒன். குட் லக் ஆல் எவ்ரி ஒன், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த டீமுக்கு பெஸ்ட் விஷஸ், மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தொட இவருடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வேன். நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த நல்ல மாலை பொழுதில் ரெண்டு காரணத்தினால ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்க முடியுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்வியாக இருந்தது. ஒன்று இந்த கொரோனா பெரும் பயம், நல்லவில் சுற்றி நிறைய டாக்டர்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது, வந்து அது ஒரு ஒரு பெரிய ஒரு பீதியாகவே போயிடுச்சு. இரண்டாவது வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து டிவியை திறந்தால் எங்கே போனாலும் தண்ணி, எங்கே போனாலும் தண்ணிங்கும்போது எங்கள் வீட்டிலலாம் பயமுறுத்தி விட்டாங்க. நம்ம வந்து சீஃப் கெஸ்ட்னு சொன்னாங்க, இந்த ஈவெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்தால் நான் தான். ஏன் அப்படின்னா முதலே கிளம்பி போயிருங்க, வழியில் எங்கேயாவது மழை சொல்லி மறிச்சு விட்டுவாங்க, டேக் டைவர்ஷன் போட்டு திரும்பி ஆந்திராவுக்கு அனுப்பிடுவாங்க. உடனே பதறி அடிச்சு நான் வந்து
பக்கத்துலேயே இருந்தாலும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சந்திக்க முடியுமா முடியாதாங்கிறதே ஒரு சேலஞ்சாக இருக்கக்கூடிய நேரத்தில் இவ்வளவு அருமையான நண்பர்கள் எல்லாருமே ஒரு வெல் விஷஸாக சேர்ந்து எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அறிமுகமான ஆட்களாக சேர்ந்து வரும்போது வந்து உண்மையிலே ஒரு ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. அண்ட் இந்த மை மெடிக்கல் ஸ்டாஃப் டீம் மேலே எனக்கு வந்து இன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. இந்த டீம் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன் அப்படி அப்படின்னா, இந்த ஆன்லைன் போர்ட்டலுக்கு எல்லாமே ஆன்லைன் ஆப் செயலிக்கு எல்லாமே ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து 11th அவரில் நீ எப்படி சமாளிக்கிற, கிரைசிஸை எப்படி சமாளிக்கிற, சேலஞ்சை எப்படி சமாளிக்கிற அப்படின்னா. ஸோ திடீர்னு ரெண்டு கெஸ்ட்டை மாத்துறதுலேருந்து, திடீர்னு வேறு ரெண்டு கெஸ்ட்டை கொண்டு வரதுலேருந்து, அதுக்கு மேடம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு புரட்சி எழுச்சி மகிழ்ச்சி, நான் ஏன் எப்போ நம்ம சீஃப் கெஸ்ட்னு நமக்கு இப்போ தானே தெரியும், அது எப்படி இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சாங்க அப்படின்னு அந்த மாதிரி அப்போ பார்க்கும்போது நம்முடைய வெங்கடேஷாக இருக்கட்டும் மேம் ஆகட்டும் சரி 11th அவரில் எவ்வளோ பெரிய கிரைசிஸ்னாலும் சடக்குன்னு மேனேஜ் பண்ணி எதுவுமே தெரியாமல் அவ்வளோ கிளாஸாக பண்ணிடுறாங்க அப்படிங்கிறத பார்த்தா அப்போ வந்து கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டில் இந்த டீம் வந்து நல்லா சக்ஸஸ் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்சிருச்சு. அந்த தனசேகரன் சார் சொல்ல வேண்டியதே இல்லை, அவருடைய புலிக்கு பிறந்தது பூனையாக அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜராஜன் இருக்கார். கட்டாயமாக அடுத்து ஒரு ராஜராஜனுக்கு பிறகு ஒரு ராஜேந்திரன் வருவார், அது ராஜராஜ சோழன் போல ராஜேந்திரன் போல இன்னும் நிறைய பெரிய விழுதலை கொண்டு வரும் நம்ப முடியுது. நல்ல நேரத்தில் சில விஷயங்கள் நடக்கும்போது இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்பயுமே இருக்க முடியுமாங்க. நம்முடைய முயற்சிகள் சரியாக இருந்தால் கட்டாயமாக அதில் எந்த குறையுமே வராது. நம்ம வந்து மழை நிச்சயமாக இறைவனுடைய கொடை தான், அது வந்து ஒரு பெருவெள்ளமாக மாறும்போது அது வந்து பெய்தும் கெடுக்க முடியும் மலையால், பெய்யாமலும் கெடுக்க முடியும் மலையால, அப்படிப்பட்ட விஷயம் அது. அதே மாதிரி வந்து கொடுக்கறதும் கூட மழை தான், கொடுப்பதும் கெடுப்பதும் ரெண்டுமே வந்து மழை தான் சாத்தியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மழை கூட இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு எல்லாம் புரோகிராம் போயிட்டு வாங்க அப்புறமா பெஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது கூட நைட்டுக்கு அப்புறம் தான் அதிகம் வரும்னு சொல்லி பிரதர் கேட்டார். எப்போ பிரதர் மழை நிகழ்ச்சி முடிஞ்ச அப்புறம் மழை ஆரம்பிச்சிடும் பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அது கூட ஒரு கேப் வந்து கொண்டு வந்துட்டுருக்கு. நான் நிறைய அப்சர்வ் பண்ணும்போது ஒரு குடும்பமாக ஒரு தொழிலை சேர்ந்து செய்யும்போது அது பெரிய அளவில் வெற்றியை தான் தந்திருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். நிறைய பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்ஸ் இருக்கும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் சேர்ந்து பண்ணுறதை விட அதிகமான வெற்றி வாய்ப்புகள் இந்த குடும்பமாக செய்யக்கூடியதை பார்க்குறோம். நீங்கள் ஒரு பெரிய உதாரணங்கள் எடுத்துக்கோங்களேன், நம்முடைய சரவண பவன் பார்க்கணுங்க, நம்ம சரவணா சோஸ் பாருங்கள், இல்லை நம்முடைய தினத்தந்தி பாருங்கள், இந்த மாதிரி எந்த ஒரு குரூப்பாக இருந்தாலும் ஒரு ஃபேமிலியாக அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக சேர்ந்து செய்யும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய வெற்றி நோக்கி நகர்த்து. என்னென்ன இதை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த பிடிப்பு வந்து அவங்களுக்கு இருக்கிற மாதிரி வேறு யாருக்குமே இருக்காது. நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக யோசிப்போமே, நம்ம அம்பானி அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை பார்க்குறோம், அதானி அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை பார்க்குறோம், அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலாக இல்லாமல் ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியாக வந்து நிற்கிறாங்க. அவங்க ஒரு குடும்பம் தான் மாற்றி 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 பார்க்குறாங்க. அப்போ டாப் டூ நல்லா இன்னும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், டாப் ஒன் யார், டாப் டூ யாருன்னா திரும்பி திரும்பி அவங்களுக்குள்ளே வந்து நிற்பாங்க. அப்போ எப்படி முடியுதுன்னா கடுமையான போட்டிகள் இருக்குது, அண்ணன் தம்பிக்குள்ளே நடுவு கடுமையான போட்டி இருக்குது. அப்போ வெற்றி வந்து ஒரு குடும்பமாக யோசிப்பவர்களுக்கு சுலபமாக வருன்னு பார்க்குறோம். அதே மாதிரி இந்த முயற்சியை வந்து அவங்க குடும்பமாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்பா பிள்ளை அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே வந்து வைக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு உண்மையான ஓனர்ஷிப், வெறும்னா நம்ம வந்து ஒரு ஷேர் ஹோல்டிங்கான ஓனர்ஷிப்பாக மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ் ஆகணுங்கிற உண்மையான ஓனர்ஷிப் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தொழில் செய்யும்போது திடீர் திடீர்னு மாறி மாறி தொழில் செய்கிறதோட நமக்கு தெரிஞ்ச தொழில் நம்முடைய தொடர்புடைய தொழில் செய்யும்போது அது வந்து இன்னொரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 23 வருஷம் வேலை பார்த்துட்டே இருந்தேன், ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தேன், தினமலர் குரூப்பில் இருந்தேன், தினத்தந்தி குரூப்பில் இருந்தேன். இப்போ நான் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட போது நான் உடனே ஒரு பாத்திர கடை வைக்கல, உடனே ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் வைக்கல, உடனே ஒரு ஹோட்டல் வைக்கல, இல்லை நேச்சுரல்ஸ் மாதிரியான கடைகள் வைக்கல. நமக்கு எது தெரியுமோ அது மட்டும் தான் செய்யணும்னு நினச்சிட்டு நான் வந்து திருப்பி ஜேர்னலிசம் பக்கம் தான் போயிருந்தேன். அதனால என்னால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சு சமாளிக்க முடிஞ்சு. ஏன் எது நமக்கு தெரியுமோ அந்த பக்கம் போகிறது. அதே மாதிரி இந்த மணக்குள விநாயகர் குரூப் வந்து ரொம்ப பிரில்லியண்டான ஒரு டிசிஷன் எடுத்துருக்காங்க. நம்ம வந்து மாதிரி மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கிறோம், இந்த பக்கம் நம்ம நாளிலேருந்து ஒரு ஹோட்டல் அனுப்பும் அப்படிங்கிற மாதிரி வேறு வேறு விஷயங்கள்லாம் புதுசு புதுசாக நம்ம ட்ரை பண்ணாமல் நம்ம ஓரியன்டாக என்ன இருக்க முடியும் அப்படிங்கிற பார்த்துட்டு இந்த அற்புதமான விஷயத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க. இதுவும் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும்னு நம்ம நம்ப முடியும். இன்றைக்கி வந்து ஆன்லைனில் ஆப்ரேஷனே நடக்குது, ட்ரிபிள்எம் இருக்கட்டும், காவிரியாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம பார்க்குறோம் ஆன்லைன்லேயே ஆப்ரேஷனே பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் ப்ரொசீஜர்னு சொல்லி சொல்லுவாங்க. தலைவர் வந்து காவிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் தான் வந்து இந்த பக்கம் லைவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னோட அவருக்கு ஒரு ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்கண்ணே, இந்த ப்ரொசீஜருங்கிற வார்த்தையை நான் அப்போல்ல அவர் முதல்ல கேட்டேன். ராத்து 2 மணிக்கு வந்து மேடம்க்கு ப்ரொசீஜர் பண்ணியிருக்கேன். என்னங்க அந்த ப்ரொசீஜர் பண்ணிக்க ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க, ஏன்னா புதுசு புதுசாக மெடிக்கலில் வார்த்தை கண்டுபிடிச்சே போவாங்க. அப்புறம் அந்த ப்ரொசீஜர் கேட்டு நாம ஒரு நல்ல 4-5 டாக்டர்ஸை பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பெயின் இருந்துச்சு என்ன செய்வாங்க, இந்த மாதிரி என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் தலைவருக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாளிச்சுதார் வெளியே வந்துருவார், இந்த மாதிரி உடனே ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க நாம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போகாத வெளியில் இருந்த 4 டாக்டரை வச்சு நாங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிவிட்டோம். இப்போ ட்ரீட்மெண்ட்டே அந்த மாதிரி நடக்குது, ப்ரொசீஜர்ஸ் அந்த மாதிரி நடக்குது, இங்கே இருக்க முடியாது. அப்போ வந்து இந்த கொரோனா வந்து
இந்த மருத்துவத்துறைக்கான ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாறி இருக்கு. பார்க்குறோம் நிறைய புது விஷயங்களை, சாத்தியப்படாத விஷயங்களை சாத்தியமாகக்கூடிய முயற்சி வந்திருக்கு. நம்ம எல்லாமே ஆன்லைன், எல்லாமே டிஜிட்டல், நம்ம படிப்பு டிஜிட்டலில் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்களேன், 2 வருஷமாக யாருமே ஸ்கூல் போகல. நானும் கோபிநாத் பிரதரும் நாங்கள் வேண்டிகிட்டே இருந்தோம். நம்ம படிக்கும்போது இந்த கொரோனா வராமல் போச்சுப்பா, 2 வருஷம் அடைக்கலி போட்டாயில் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ போட்டாயில் நம்ம பிள்ளைகள் முன்னாடி யாரும் வெளியவே போக மாட்டாங்க, நம்மளால் வெளியே போக முடியல அப்படின்னு, அந்த மாதிரி வந்து ஒரு நிறைய சாபங்களில் சில வரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய சேலஞ்சாக வந்து நினைக்கிது. அதில் வந்து இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு பெரிய திருப்பினாருக்கு. நிறைய இன்வென்ஷன், நிறைய இன்னோவேஷன், நிறைய புது புது விஷயங்களை முயற்சி பண்ணி பார்க்க முடியுது. சுலபமாக எப்படி சில விஷயங்களை செய்ய முடியும்னு பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நிச்சயமாக கேரண்டியாக இந்த ஆன்லைனில் செய்யக்கூடிய இந்த செயலியாக இருக்கக்கூடிய இந்த ஆப் வந்து ரொம்ப நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்கை கொடுக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இது 2வது ஆப் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நல்ல மார்க்கெட் ஸ்டடி ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப தெளிவாக வருது. கட்டாயமாக அது வந்து ஒரு பெரிய விஷயத்துக்கு கொடுங்க. அது எஸ்பெஷலி இந்த கொரோனாவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மட்டுமே ஒரு 10 தரையாக டெஸ்ட் பண்ணியிருப்போம். சும்மா நாட்டுக்கு ஒரு டெஸ்ட், சும்மா ஒரு சும்மா ஒரு காய்ச்சல் இருமல் சளி சோதனை உடனே பீதி ஆயிடுது. நமக்கு வந்து ஏதாவது சரி பரவாயில்ல ஒன்றும் இருக்காது உட முடியுதா என்ன, நமக்கு எல்லாம் டாக்டர் கொடுங்க நரேந்திர மோடினு எல்லாம் இருக்காங்க. 3 நாள் வரைக்கும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா பெரிய சிக்கலாயிரும். முதல் நாளே வந்துருங்க, பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் தான் உங்களுக்கு காசு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நமக்கு அந்த பீதியிலேயே வந்து நம்ம வந்து எதுக்கு நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி நிறைய சந்தர்ப்பங்களில் நாங்கள் வந்து வீட்டில் தான் டெஸ்ட் பண்ணோம். வீட்டுக்கு வர வச்சு தான் டெஸ்ட் பண்ணோம். இதுதான் நிறைய, ஏன்னா வெளியே போகிறது வந்து டெஸ்ட் எப்படி பண்ணோம், வீட்டில் கதவெல்லாம் பூட்டி பக்கத்து வீட்டுக்காரர் தெரிஞ்சுக்கல டெஸ்ட் பண்ணுறாரு. முதல் ஃபஸ்ட்டு பேண்டமிக் ரொம்ப பீக்கில் இருந்தபோது அவங்களே வந்து நிலாவில் இறங்குற மாதிரி தான் வருவாங்க. அந்த ஃபுல்லாக பேக்கெல்லாம் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக மூடி வச்சு வந்துடுவாங்க. நம்ம தும்ப அங்கெல்லாம் மாற்றாதீங்க, வீட்டுக்குள்ளே வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்க அப்படின்னு யாராவது வந்து பார்த்துட்டா பாண்டியவர் 2 நாள் வெளியே வரல, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ கொரோனா அந்த மாதிரி. அதுவும் கவர்மெண்ட் வேறு அப்போ என்ன செய்யணும் தெரியலையா, நம்ம நெட்டியை தவிர மற்ற எல்லாத்தையும் ஆணி அடித்து பயன் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் அடிச்சு இந்த பக்கம் போகக்கூடாது அந்த பக்கம், படக்குன்னு ஒரு வீட்டில் பாத்ரூம்லேயே லாக் பண்ணிட்டாங்க. யார் வந்து பெட்ரூம்லேருந்து பாத்ரூம் போகக்கூடாது அப்படின்ட்டு போகிற நம்பராக தகரா அடிச்சுட்டே போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பீதி இருந்தபோது இந்த ஆன்லைன் சர்வீஸ் தான் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. நான் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஸ்பீச்சை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக பாண்டிச்சேரி போக வேண்டியது இருந்துச்சு. 11th hour தான் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் சரிங்க நான் வந்துருன்னு சொல்லிட்டேன். வரும்போது ஒரு கொரோனா நெகட்டிவ் டெஸ்ட் வாங்கிட்டு வந்துருக்கு. எங்க கொரோனா டெஸ்ட் பண்ணா தானே நெகட்டிவா பாசிட்டிவா தெரியும், நீங்க வரும்போது நெகட்டிவ் டெஸ்ட் வந்து அதுக்கப்புறம் நான் இங்கிருந்து ராத்திரியோட ராத்திரியாக கிளம்பி அதுக்கு மேலே நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட வேற கண்டுட்டு நீங்க வரும்போதே தயவுசு வந்து நீங்க எனக்கு ஆன்லைனே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இங்க பிசினஸ்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, நம்ம வந்து வீடு தேடி வந்து டெஸ்ட் கொடுக்க போடும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம வீடு தேடி வந்து சர்டிஃபிகேட்டும் கொடுக்க போடும் அப்படிங்கிறது, வீடு தேடி நெகட்டிவ் தேடி சேர்த்து எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும் போல வரும்போதே நெகட்டிவ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி வந்து ஒரு இது ஆன்லைன்ல எல்லாமே உடனே அப்படின்னு அவசரம் எல்லாமே இம்மிடியட்டா நடக்கணும். நமக்கு வந்து எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அடுத்த அரை மணி நேரத்துல ஒரு படத்துல வந்து விவேக் சொல்ற மாதிரி ஒரே மாத்திரை எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். அவ்வளவுதான், நான் வந்து எல்லா தப்பும் பண்ணி வச்சிருப்பேன், உடம்ப பாழாக்கி வச்சிருப்பேன், கெடுத்து வச்சிருப்பேன், அதெல்லாம் மறந்து கிடையாது. எனக்கு வந்து நான் ஒரே மாத்திரை சாப்பிடணும், அது அரை மணி நேரத்துல சரியாயிடணும், திரும்ப அந்த அடுத்த முறை அந்த தப்பை பண்ண கிளம்பிடணும், அப்படி சாயந்தரம் பார்ட்டி இருக்கணும் கிளம்பணும், அந்த மாதிரி வந்து நினைக்கிறேன். எல்லாமே அப்படி போகும்போது இந்த ஆன்லைன் வந்து ரொம்ப ஒரு எசென்சியலான விஷயமா இருக்கு, உடனே தீர்வு கிடைக்கக்கூடியதா இருக்கு. 3 முக்கியமான விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறாங்க. 1 மருத்துவ ஆலோசனை, இன்னொன்று மருந்துகள் டெலிவரி, 3வது டெஸ்ட் பண்றது. இந்த மருத்துவ ஆலோசனையில வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு, ரொம்ப எசென்சியலான விஷயமா இருக்கு. டாக்டர்கள் எல்லாருக்குமே தெரியும், டாக்டருக்கு படிச்சவங்களை தவிர மற்ற எல்லாருமே டாக்டரா இருக்காங்க நம்ம ஊர்ல. அவன் வந்து எல்லாரும் அட்வைஸ் பண்றான், கூச்சப்படாம அட்வைஸ் பண்றான். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் குழுல நீ வந்து உனக்கு காய்ச்சல் இருக்கு நீ பிராண்டி போகாத விஸ்கி போன்றான், என்னடா இந்த டாக்டர் சொன்னார் இதுக்கெல்லாம் மருந்து குடிச்சிருக்காங்க, நீ ரொம்ப கோல்டு இருக்கு இன்னைக்கு பீர் குடிக்காது, என்ன டாக்டர் அப்புறம் பீர் குடிச்சா பரவாயில்ல நீ வந்து உடனே ஹாட் வாட்டர் சாப்பிட சரியா போகும், என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அரள வைக்கிறாங்க. முழுக்க முழுக்க ஆளாள் கப்டேஷ் யாருமே இல்லை. நம்ம வந்து பாட்டி வைத்தியம்லாம் நின்று போச்சு, நாட்டு வைத்தியம்லாம் நின்று போச்சு, ஆளாளுக்கு வைத்தியம் எனக்கு தெரிஞ்சு ஒரு டாக்டர் இருக்காரு எனக்கு தெரிஞ்சா இருக்கும் ஆளாளுக்கு கிடைக்க மாட்டாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டடான உண்மையான தெரிஞ்ச டாக்டர்கள்ட்ட போறது ஒரு ப்ராசஸா நினைக்கக்கூடியவங்கள்ட்ட ஆன்லைன்ல ஒரு கன்சல்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப எசென்சியலான விஷயமா இருக்கு, அது கட்டாய தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்கு. அதே மாதிரி மருந்துகள் விநியோகம், திரு தனசேகரன் பேசும்போது சொன்னார் 24 hours குள்ள டெலிவரி பண்ணிடணும் அப்படின்னு, 24 minutes குள்ள டெலிவரி பண்ணிடணும், அதான் ரொம்ப முக்கியமான சேலஞ்ச். 24 hours யாரும் காத்துட்டு இருக்க மாட்டாங்க, படப்படன்னு கொடுக்குறோம். ஏன்னா நம்மால் வந்து என்ன தெரியும், டாக்டர்க்கெல்லாம் ரொம்ப தெரியும், நம்மால் வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு வந்த பிறகுதான் வெளியாள்கிட்ட போகலாம்னு நினைப்பான். அது வரைக்கும் நான் வீட்லயே பாத்துறேன், எனக்கு ஒண்ணும் இல்லை, நல்லா கிழங்குமா இருக்கேன், நல்லா கட்ட ஏன்னா வைரம் பாஞ்ச கட்ட நல்லா இருப்பேன்னு சொல்லிருப்பான். ரொம்ப முடியாம போனதுக்கு அப்புறம் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, நீ 2 நாள் மடி வந்தா சரியா இருந்திருக்க, 3 நாள் ரஜினி சார் கூட இதான் முடிச்சு. அவர் வந்து ரொம்ப டைம்லி, அவர் வந்து சின்னதா ஒரு கிடின சிறந்த உடனே அவர் சஸ்பெக்ட் பண்ணாரு, நேரம் ஹாஸ்பிட்டல் போனாரு, டாக்டர்ஸ் பாக்குறாங்க அந்த ஏஜ் இந்த சிம்டம்ஸ் உடனே டெஸ்ட் பண்றாங்க, நல்லபடியா பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ரொம்ப எசென்சியலா ரொம்ப குயிக்கா வந்தாரு, ரொம்ப குயிக்கா அவரை செக் பண்ணாங்க, ரொம்ப குயிக்கா ட்ரீட் பண்ணாங்க, நல்லபடியா போயிடுச்சு.
இல்லைன்னா அது எப்படியா இருக்க முடியும்? அப்புறம் நம்ம மக்களுக்கு அப்படி ஒரு பழக்கமே கிடையாது. நம்ம மக்கள் நல்லா இழுத்தடிச்சு பிடிச்சி நானே பார்த்துக்கிறேன், எனக்கு சரியாக போயிடும், ரெண்டு நாளில் சரியாக போயிடும், அந்த மருந்து சாப்பிட்டா சரியாக போயிடும், இவனே ஒரு மெடிக்கேஷன் பண்ணிக்கிறான். அண்ட் மெடிக்கல் ஷாப்ஸ் நம்ம பார்க்குறோம், டாக்டர்கள்ட்ட போய் மருந்து வாங்குறவங்களை விட மெடிக்கல் ஷாப்பில் டைரெக்டாக போய் மருந்து வாங்கலாம் 80% இருக்கிறான். ஒன்று இல்லை 80%. மெடிக்கல் ஷாப்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வாங்க, டாக்டர் வாங்கிட்டு சொல்லல, அவங்களே வந்து கேட்டு 28 வயசா, ஆம்பளையா, சளி இருக்கா, ஜலசம் இருக்கா, சாப்பிட முடியல அப்படின்னு டாக்டர்கள் கேட்க வேண்டியதெல்லாம் அவரே கேட்டுறாரு. அவர் டிஃபார்ம் படிச்சிருக்கிறாரு, இவர் MBBS படிச்சிருக்காரு, பாவம் தெரிஞ்சிருந்தாருன்னா இவர் டிப்ளமோலேயே முடிச்சுட்டு போயிருப்பாரு. அவர் டிஃபார்ம் படிச்சார் எல்லாத்தையும். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு இந்த மருந்து உள்ள கலவையெல்லாம் தெரிஞ்சுக்காங்க, அவங்க யாருமே தெரியாதவங்கள. பட் வந்து இப்படியே போயிரு. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கான தயக்கம் மக்களிடம் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கு அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஐயோ படம், ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். டெஸ்ட் பண்ணுறதாகட்டும் அல்லது மெடிக்கல் மருந்துகளை வீட்டுக்கு கொடுக்குறதா இருக்கும் டாக்டர் கற்று கொடுக்குறா, இது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம ஏன்னா இதை பார்க்குறோம், முன்னாடியெல்லாம் நமக்கு வந்து ஃபேமிலி டாக்டர்கள் அதிகம் இருந்துச்சு. எங்கள் ஊர்லலாம் நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்து வளர்ந்த ஊர்லாம் எல்லாம் சர்வரோக நிவாரணி சொல்லுவாங்க, எல்லா நோய்க்கும் ஒரு டாக்டர் தான், செல்வராஜன் டாக்டர் இருப்பாங்க. இவ்வளோ நல்லா மறக்க முடியாது, அம்மாவுக்கு ஓட முடியல, எனக்கு ஓட முடியல, அவருக்கு ஆஸ்துமா, இவருக்கு பிபி, இவருக்கு காயம் பட்டிருக்கு, அவர் தற்கொலை பண்ணியிருக்கார், எல்லாத்துக்கும் ஒரே டாக்டர் தான். அந்த டாக்டர் எல்லாத்துக்கும் பார்ப்பாரு, அவரும் மருந்து கொடுப்பார், மாத்திரை கொடுப்பாரு, ஃபேமிலி ஹிஸ்டரியே தெரியும். ஸோ ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு வந்துருச்சு. அப்புறம் டாக்டருடைய ஃபேமிலிலாம் பெருசாகி போச்சா, ஃபேமிலி டாக்டர்ங்கிறத காணாமல் போயிடுச்சு. நான் ஒரு டாக்டர், என் பையன் ஒரு டாக்டர், என் ஒய்ஃப் ஒரு டாக்டர் சொல்லி இந்த பக்கம் போனேன், ஃபேமிலி டாக்டர்லாம் கல்ச்சர்லாம் காணாமல் போய் ரெண்டு இருமல் வந்தால் இங்கே வா, எய்ட்ஸ்லேருந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருட்டாங்க. இப்போ இருமலுக்கு ஒரு குத்தமான அப்படின் நீங்கள் எழுப்புறோம்ல, அப்போ எல்லா டெஸ்ட்டும் எடுக்க வேண்டிய போகுது. அப்போ வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருசாகிட்டே போகுது. அப்போ கட்டாயமாக இதற்கான தேவையும் இருக்குது. அப்போ நிச்சயமாக நம்ம என்ன வாழ்த்த முடியும், எவ்வளவு பேர் வர்றாங்க, என்ன தேவையோடு வர்றாங்கிறத தாண்டி வர்றவங்கெல்லாம் நிம்மதியாக போகிறாங்க, மகிழ்ச்சியாக போகிறாங்க, நிறைவாக போகிறாங்க ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே உங்களுக்கு நிறைய பேஷண்ட் வரணும்னு வாழ்த்த மாட்டாங்க. ஸோ வர்ற பேஷண்ட்லாம் சந்தோஷமாக வீடு போட்டும் அதுதான் நம்ம வாழ்த்தணும். அப்போ வந்து பேஷண்ட் வரட்டும், எல்லாரும் நோயாளி ஆகட்டும் அப்படின்னு வாழ்த்த முடியாது. எத்தனை பேர் வந்தாலும் மனநிறைவோடு வெளியே போட்டும். நல்ல வேலைப்பா நீங்கள் ஏன் இந்த ஃபீல்டு அப்படிப்பட்டது, உலகத்தில் வேற எந்த ஒரு ஃபீல்டுக்கும் நன்றியோடு இருக்க மாட்டாங்க, தேங்க்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க, காசு கொடுக்குறே முடியும்னு போயிடுவாங்க. இந்த மெடிக்கல் ஃபீல்டுக்கு ஒன்று தான், தெய்வம் மாதிரி டாக்டர்ம்பாங்க. அது வந்து அவங்கள வந்து கடவுளாகவே பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ப்ரிஸ்கிரிப்ஷனோ அவங்களுடைய மருந்துகளோ மாத்திரைகளோ கவனிக்கிறதோ அன்போ அக்கறை ஏதாவது ஒன்றில் குளர் முடிஞ்சுன்னா அது ஒரு லைஃபே சேலஞ்ச் பண்ணிடும். அப்போ இந்த ஃபீல்டு வந்து அப்படிப்பட்டது. அப்போ உங்களுடைய டெலி சர்வீஸ் இருக்கக்கூடிய டாக்டர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த காலை டைவர்ட் பண்ணாலும், எல்லாருமே அவர்கள் முதல்ல அவங்க அன்பை கொடுக்கட்டும், அதற்கு பிறகு மருத்துவம் தானாக வந்துடும். அன்பை முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உடம்பு சரியாகும். அப்போ நீங்கள் சர்வீஸில் நம்ம வந்து காம்படிஷன் நம்ம நிறையா பார்க்குறோம், இன்னும் நிறையா நிறுவனங்கள் வரும். நீங்கள் இங்கே 2 நிறுவனங்கள் வந்துட்டீங்க, இன்னும் 20 நிறுவனம் வரும் கட்டாயம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு 2 வருஷத்துக்குள்ள பாருங்கள், 20 நிறுவனங்கள் இதே மாதிரி வரும். ஏன்னா அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கிற ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ என்ன சேலஞ்ச் அதுன்னு எல்லா இடத்துலையுமே சர்வீஸில் தான் நீங்கள் சேலஞ்ச் கொடுக்க முடியும், அதில் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் முதலில் அன்பை கொடுப்போம், உத்தரவாதமாக மருத்துவத்தை கொடுப்போம். அது வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நண்பர் ரொம்ப அழகாக சொன்னார், எல்லா சயின்ஸ்லையுமே ஹார்ட் இருக்கும், அதில் என்ன இதய சுத்தியோடு இருக்கிறது அவ்வளோதான். அப்போ இதயம் வந்து அங்கே இருந்துச்சு செயல்பட எப்போயும் மூளை வந்து ரொம்ப கமர்ஷியலாக யோசிக்கும், ஆனால் ஹார்ட் வந்து ரொம்ப பாசமாக யோசிக்கும். அப்போ உங்களுடைய இந்த சர்வீஸில் நிறைய அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணும்போது நீங்கள் எந்தெந்த மருந்து எந்தெந்த மாத்திரை என்ன டெஸ்ட் அப்படின்னு ட்ரெயின் பண்ணுறதோட ரொம்ப முக்கியம், அவர்கள்ட்ட முழுமையாக அன்பு. அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்பும்போது, நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், டெஸ்ட்டுக்கு நீங்கள் வீட்டுக்கு ஆளவு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான லுக் அண்ட் ஃபீல், அவங்களுடைய பர்சனாலிட்டி பார்த்துங்க. இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 2020K கிட்ஸ் மாதிரி தலை எப்படி கட் பண்ணி, ஹேர் எப்படி கட் பண்ணி, இப்படி போட்டு இப்படி போட்டு அவன் டெஸ்ட் பண்ண வந்தானே, உண்மையிலேயே நமக்கு டெஸ்ட் தான் பண்ணுவானா, வேறு ஏதாவது பண்ணுவான வந்துடும். அப்போ அந்த மாதிரி அவங்க ஏன்னா அந்த ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப ஒரு டிவைனாக பார்ப்பாங்க. அப்போ நம்ம வந்து வரக்கூடிய ஆள், செலக்ட் பண்ணக்கூடிய ஆள், எனக்கு நல்லா ஞாபகம் ரொம்ப முன்னாடிலாம் வந்து சரவணபவன் ஹோட்டலில் அவங்க எல்லாருக்குமே அந்த கேப் போட்டிருப்பாங்க, எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்க, அப்போ முன்னாடி போர்டெலாம் போடுவாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் ஹேர் கட் பண்ணுறோம் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ வந்து ஒரு முடி சாப்பாட்டில் முடி விழுந்துடக்கூடாதுங்கிறது 20 வருஷம் முன்னாடி யோசிச்சு ஒரு அண்ணாச்சு. அந்த மாதிரி ஸோ அவங்களுடைய அப்பியரன்ஸ், அவங்க லுக் அண்ட் ஃபீல், அவங்க எப்படிப்பட்டவங்களா வர்றாங்க, அவங்க பேசுறது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க வெறும் சரியான மாத்திரையை கொடுக்குறாங்க, சரியான விதத்தில் கொடுக்குறாங்க, ஒழுங்கான டெஸ்ட் பண்ணுறாங்க மட்டுமில்ல, அவர்கள் எப்படி பேசுகிறார்கள், எப்படி பழகுகிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். நண்பர் சொன்னது போல இதயபூர்வமான ஒரு முயற்சி. நம்ம வெறும் மருத்துவம் மட்டும் பார்க்குறோம், நம்ம வந்து வெறும் பணம் பார்க்குறோம் மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹோல் ஹார்ட்டடாக ஒரு விஷயத்தை செய்யும்போது நிச்சயமாக தெய்வம் மடிபெற்று தான் முந்திரும்னு வள்ளுவர் சொல்கிறாரு. மணக்குள விநாயகர் உங்கள் கூட இருப்பார். வாழ்த்துக்கள், நன்றி. எல்லா அன்பிற்கும் மரியாதைக்குரிய மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரியினுடைய தலைவர் அவர்களே, மற்றும் மேலே வீட்டில் இருக்கின்ற அன்புக்குரிய நண்பர்களே,
இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரர்களே, எனது இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிக நேரம் காலதாமதம் வந்திருக்கிறேன், நான் வருவனா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். எனக்கு நிறைய மழை இருக்குங்க, நிறைய கனமழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் வரலாமா வர முடியுமா அப்படின்னு அப்படி மோசம் பண்ணும் போது இருந்தேன். மருத்துவ சேவையில் இன்னொரு மைல்கல், நம்ம மருத்துவ மனக்குழு நகர் மருத்துவக் கல்லூரிய ஒரு மருத்துவ சேவை ஒரு மைல்கல் இது. ஆனால் இதையும் தொடங்கி வைக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். எப்படி வரணும் வந்து தொடங்கி வைக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் இந்த மருத்துவக் கல்லூரிகள் இருக்காங்க, எல்லாம் மருத்துவ நண்பர்லாம் இருக்காங்க, மருத்துவக் கல்லூரி சார்ந்தவங்களாம் இவங்கெல்லாம் வந்த பிறகு ஒரு மருத்துவ பிரிவு அப்படின்னு சொல்லும் மருத்துவக் கல்லூரி அல்லது மருத்துவ சேவை மக்களுக்கு கிடைப்பது என்பது மிகவும் எளிதாக இருந்தது. முதல்ல கூட மோசம் பண்ணுவேன், உங்களுக்கு எப்படி நடத்துவாங்க கல்லூரி எப்படி இருக்குமோ அப்படிலாம் சில நேரம் மோசம் பண்ணுவேன். ஆனால் புதுச்சேரி தொடங்கிய அத்தனை மருத்துவக் கல்லூரிகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. மருத்துவர்கள் படித்து வருகின்ற இந்த மாநிலம் முதல்ல ஜிப்மர் தான், புதுச்சேரினா ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எல்லாரும் தெரியும். ஆனால் எங்கள் தனியார் மருத்துவக் கல்லூரியெலாம் வந்த பிறகு அதுக்கு ஈடாக போட்டி போட்டுக்கொண்டு நடத்துகின்ற மாணவர்களை உருவாக்குகின்ற மருத்துவர்களை உருவாக்குகின்ற ஒரு மருத்துவக் கல்லூரியாக இப்பொழுது புதுச்சேரியில் பல கல்லூரி மருத்துவர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே நம்முடைய மனக்கலைஞர் மருத்துவக் கல்லூரியும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய அங்கீகாரம் பெற்று நடத்துகின்ற ஒரு மருத்துவக் கல்லூரியாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த மருத்துவ கல்லூரி ஒரு சேவையில் ஒரு பிரிவாக ஒரு மைல்கல்ல இந்த மை மெடிக்கல் ஷாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ சேவை பிரிவு தொடங்கியிருக்கின்றாங்க. உங்களை மிகுந்த மகிழ்ச்சி. வீடு தேடி மருத்துவம் வருகின்றது என்பது தான் இப்போ உண்மை. வளர்ந்து வருகின்ற இந்த நாளில் வீடு தேடி மருத்துவம் கிடைக்கின்றது. ஏன்னா இப்போ வீட்டை விட்டு அதிகமாக வெளியே செல்ல வேண்டாம், தேவையில்லாமல் செல்ல வேண்டாம் என்று சொல்லுகின்ற நிலையில் நமக்கு தேவையான மருத்துவ உதவி நம்முடைய வீடு தேடி வருகின்றது, மருத்துவம் நமக்கு கிடைக்கின்றது என்று எண்ணும் பொழுது அது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும். அந்த சேவையை நம்முடைய நண்பர்கள் திறம்பட செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா எதை எடுத்தாலும் சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகின்றவர்கள் நம்முடைய நண்பர்கள், மனத்தில் விநாயகர் மருத்துவர்களை சார்ந்தவர்கள். இந்த மருத்துவ செய்யும் அவர்கள் சிறப்பாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இவருடைய சேவையில் இந்த சேவையில் எங்களுடைய பங்கும் கொஞ்சம் எப்போதும் இருக்கும். நாங்கள் எப்போதுமே அதில் ஆறு மாதம் எப்போதும் விசாரிச்சுட்டே இருப்போம். ஏன்னா விசாரிக்கலாம் எப்படி நடத்துறீங்க எப்படி இருக்கு அப்படி கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்படி கேட்டுட்டே இருக்கும்போது எல்லாம் கேட்குறாங்க, மூணாம் பேர் கேட்குறாரு, நம்மளால நடத்துன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். இவருடைய மருத்துவர்கள் சார்ந்த அத்தனை பேர் நம்மள இருக்காங்க, எல்லாரும் கேட்பேன் உங்களுடைய மருத்துவர்கள் எப்படி வச்சுருக்கீங்க, நல்ல விஷயங்களா எங்கே பார்த்தாலும் கேட்பேன். விழாவில் சந்தித்தவங்களுக்கு எந்த விழாவை சந்தித்தாலும் கேட்போம், எப்படி ஒரு கல்லூரி நல்லா நடத்துங்களான்னு கேட்போம். ஏன்னா ஒரு நல்ல கல்லூரி நல்ல மருத்துவர்கள் வர வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மருத்துவர்களை உருவாக்குகின்ற மருத்துவக் கல்லூரிகளாக புதுச்சேரியில் இப்போது நம் நண்பர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய இந்த மனக்குழு விநாயகர் மருத்துவக் கல்லூரி ஒரு சிறந்த சேவையை இன்று தொடங்கி இருக்கின்றது. வீடு தேடி மருத்துவ நிலையிலே ஒரு சிறந்த சேவையை தொடங்கி இருக்கின்றது. ஒரு சிறந்த முழு இந்த சேவையை தொடர்ந்து நடத்திட மேலும் வளர்ச்சி வருகின்ற வாழ்த்தை தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.